ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி என்ன ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கோம், அதான் வந்து ஹெல்த்தியே. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்போட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் தான். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது ஊற வைக்கலாம் தேவையில்லை, ஒன்லி வாஷ் மட்டும் பண்ணால் போதும். இது பாருங்கள், இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வானலியில் போட்டு வறுக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம வறுக்க வறுக்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுது. கொஞ்சம் தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு வந்து வறுக்க வறுக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல் வரும், அதே மாதிரி கலரும் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அந்த பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறுனா போதும், நம்ம இறக்கிடலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ இதை நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ரவை மாதிரி வந்தால் போதும், நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி முதல்ல கொதிக்க வச்சு வச்சுக்கணும். பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 200 ml எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு, அதே கப் அளவில் ஒரு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு அளவு எடுத்தாலும் அதில் வந்து 4 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்ததாக நம்ம தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இது ஃபுல்லாகவே செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஒரு 1/4 கப் அளவு இருந்தால் போதும், அதாவது ஒரு 50 ml இருந்தால் போதும். இந்த நெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். முந்திரி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இறக்கியது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை ரவையும் கோதுமை மாவும் நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கலர்லாம் மாறி நல்லா வறுபட்ட வாசம் வந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு கொஞ்சம் குருணை குருணையாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே நம்ம இதை கிளறிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு மாவும் பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கேசரியெலாம் கிளறப்ப எப்படி வெள்ளை ரவையை நல்லா நெய்யில் வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா நெய்யில் சேர்ந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்கிற தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருந்தோம், அதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சு தண்ணி தான் ஊற்றணும், அதனால் நான் முன்னொரு சைடு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்க்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டே கிளறி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து கிட்டத்தட்ட தண்ணியில் ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துருச்சு. பாசிப்பருப்பு ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா போதும். பாசிப்பருப்பு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஹல்வாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமையே நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கலராக வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது, வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு கூட வெல்லம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தணும். நான் வந்து 200 கிராம் அளவு பாசிப்பருப்புக்கு 400 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கிற வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிற வெள்ளத்தில் கல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் வந்து நம்ம தூள் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும். கிட்டத்தட்ட 1/4 நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது வந்து இன்னும் நல்லா இலக்கம் தரும், நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இன்னும் இலக்கம் கொடுத்து தான் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகும்.
இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். குறைவான நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்து வந்துருச்சு. அது கூட இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். நான் நெய் வந்து உங்களுக்கு 50 ml சொல்லியிருந்தேன், இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து பாசிப்பருப்பு மாவு கூட சேர்ந்து நல்லா இப்போது வெந்து வந்துருச்சு. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா ஹல்வா பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. கடைசியாக வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லைனா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். நெய் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும், ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தோன்னே நம்மளுக்கு நாக்கில் எச்சையூறும், அந்தளவுக்கு டேஸ்டான இந்த ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.